மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் முள்ளம்பன்றியால் மக்கள் அச்சமடைந்தனர். பேரையூர் சாலை பகுதியில் உலாவிய முள்ளம்பன்றியை பிடிக்க வனத்துறையினர் சென்றனர். அவர்கள் சுற்றி வளைத்த போதும் பிடியில் இருந்து தப்பிய முள்ளம்பன்றி கழிவுநீர் கால்வாயில் சென்று பதுங்கியது. தொடர்ந்து அப்பகுதியில் கண்காணித்து வருகின்றனர். ராமநாதபுரம் பகுதியில் சட்டமன்ற பொது நிறுவனக் குழு ஆய்வு மேற்கொண்டது. அப்போது தென் மாவட்டங்களுக்கு அதிக தொழிற்சாலைகள் கொண்டுவர இக்குழு பரிந்துரைத்தது. பின்னர் ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் 35 பயனாளிகளுக்கு 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.